வணக்கம் தோழர்களே, நான் உங்க தமிழன் சக்தி. பல நேரங்கள்ல நாம நினைக்கிறது ஒன்னும் நடக்கிறது ஒன்னாவும் இருக்கும். பசியோட ஜொமேட்டோ ஸ்விக்கில காட்டுற பெரிய பர்கர் படத்தை பார்த்து ஆசை ஆசையா நாம ஆர்டர் பண்ணுவோம். ஆனா நமக்கு வந்து சேர்ற பர்கர் கண்டிப்பா குட்டியா மொக்கையா தான் இருக்கும். அஜித் விஜய் மாதிரி எல்லாம் ஹேர் ஸ்டைல் வரும் அப்படின்னு பல கனவுகளோட நாம சலூனுக்கு போவோம். ஆனா கடைசியில நம்ம மண்டையில பழிக்கிறது எல்லாம் பார்பரோட கனவா தான் இருக்கும். இப்படி எத்தனையோ விஷயங்கள் நம்மள ஏமாத்தினாலும் இது எல்லாத்துக்கும் அதுக்கும் மேலங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் மரணம். அது எப்ப வரும், எங்க வரும், எப்படி வரும்னு யாருக்குமே தெரியாது. ஆனா எதிர்பாராத நேரத்துல கண்டிப்பா முன்னாடி வந்து நிக்கும். உதாரணத்துக்கு, இறந்தவங்களோட இறுதி சடங்குக்கு போனதால அவங்களும் இறந்து போன சம்பவங்கள் பல நடந்துகிட்டு தான் இருக்கு. கேட்கவே ஆச்சரியமா இருந்தாலும் ஜிம்பாவே, கென்யா, சீனான்னு பல இடங்கள்ல இறுதி சடங்குல கலந்துகிட்ட பல பேரு அந்த இடத்திலேயே மின்னல் தாக்கி எதிர்பாராத விதமா இறந்து போயிருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு வேண்டியவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு அந்த சோகத்துல பங்கெடுக்க போனா அந்த இடத்துல மேலும் உங்களுக்கு வேண்டியவங்க 7 பேர் இறந்து போயிட்டா அது எவ்வளவு அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு. அட, இதுக்கே இப்படின்னா கிட்டத்தட்ட 2000 மேற்பட்டவர்கள் ஒரே ஒரு தனி மனிதனோட இறுதி சடங்குல பங்கேற்றதற்காக கொல்லப்பட்டிருந்தா, அதுவும் அந்த படுகொலையை செய்ய சொல்லி முன்கூட்டியே திட்டம் போட்டு அந்த இறந்து போன தனி மனிதரே ஆணையிட்டு இருந்தா, மரணத்தை எதிர்கொண்ட பின்பும் கல்லறையில் படுத்துக்கொண்டே தன் உடலை புதைக்க வந்த 2000 மேற்பட்டவர்களை கொன்று குவித்த ஒரே பேரரசன்தான் செங்கிஸ்கான். உங்க பாஷையில் சொல்லப்போனா தவலத்து, தம்மா தொண்ட ஆளு, மூஞ்சி மங்கோலியன் மூஞ்சி. ஆனா எவ்வளவு நெஞ்சாய்த்தோம். வணக்கம் தோழர்களே, தோழர்களே, நான் உங்க தமிழன் சக்தி. வருடம் 1227. தன்னோட வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியையும் முன்கூட்டியே திட்டம் போட்டு எடுத்து வைத்த ஜெங்கிஸ்கான் இறந்து போறாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவர் உடலை எங்க புதைக்கணும் அப்படின்னு முன்கூட்டியே தீர்மானிச்சு வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்ல, அவரோட உடலை எடுத்துக்கிட்டு போய் அடக்கம் செய்யறதுக்காக கலந்துகிட்ட 2000 மேற்பட்டவங்களை கொல்றதுக்கான ஒரு தனி ரகசிய படைய உருவாக்கி வச்சிருந்தாரு. அந்த படையில இருந்தவங்களோட வேலை முடிஞ்சதும் அவங்கள கொல்றதுக்கும் இன்னொரு தனி கூலி படையையே ஏற்பாடு செஞ்சு வச்சிருந்தாரு. இப்படி இந்த லிஸ்ட் எவ்வளவு தூரம் போச்சு அப்படின்னு அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். இவ்வளவு அக்கப்போருக்கும் காரணம் என்ன தெரியுமா? ஜெங்கிஸ்கானோட உடல் புதைக்கப்பட்ட இடத்தை தெரிஞ்சவங்க யாருமே உயிரோட இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். என்னதான் ரகசியமா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. ஆனா தன்னோட சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்துறதுக்காகவே 4 பேரை, ஒன்னு இல்ல ரெண்டு இல்லங்க, 4 பேரை கொன்னு குவிச்ச ஜெங்கிஸ்கானுக்கு தன் உடலை புதைக்க வந்த ஒரு 2000 பேரையும் அவங்கள கொன்ன சில 500 வீரர்களையும் கொல்றதுங்கிறது கண்டிப்பா ஒரு பெரிய விஷயமாவே இருந்திருக்காது. இப்பேற்பட்ட இந்த ஜெங்கிஸ்கான் 1162 வருடம் மங்கோலியாவின் ஒரு பழங்குடியின மக்கள்ல ஒருத்தரா பிறக்கிறாரு. அவரோட இயற்பெயர் டெமுஜின். பிறக்கும் போதே அவரோட ஒரு கையில ரத்தம் கட்டி இருந்ததா சொல்லப்படுது. அதை வச்சு அந்த பழங்குடி மக்களின் நம்பிக்கைப்படி வருங்காலத்துல அவர் ஒரு மிகப்பெரிய அரசராகி இந்த உலகத்தையே புரட்டி போடுவாரு அப்படின்னு ஆழமா நம்பினாங்க. அவங்க நம்பிக்கைப்படி அது நடந்தாலும் டெமுஜின் அந்த சிறுவன் கடந்து வந்த பாதை அவ்வளவு சுலபமானதா இல்ல. அந்த பழங்குடி மக்களின் தலைவரான டெமுஜினோட தந்தை அவனுக்கு 9 இருக்கும் போதே எதிரிகளால விஷம் வச்சு கொல்லப்படுறாரு. எங்க அடுத்த தலைவரா டெமுஜின் உருவாகிடுவானோன்னு பயந்த எதிரிகள் அந்த சிறுவனை அவன் தாயோட சேர்த்து காட்டுக்குள்ள அடிச்சு துரத்தி விட்டுறாங்க. பல வருடங்களா அந்த அடர்ந்த காட்டுல வேட்டையாடி தன் வயிற்று பொழப்ப பாத்துக்கிட்டு இருந்த டெமுஜின் அந்த சிறுவன் திடீர்னு ஒரு நாள் கடத்தப்பட்டு அடிமையா விற்கப்படுறான். அந்த அடிமைகளின் மத்தியில் அழிஞ்சு போகாம இறுதி மூச்சு வரைக்கும் போராடி தப்பிச்சு வெளியேறி ஒட்டுமொத்த மங்கோலிய பழங்குடி மக்களையும் ஒருங்கிணைச்சு 1206 வருடம் நான் ஒரு சாதாரண சின்ன பையன் இல்ல, நான் தான் ஜெங்கிஸ்கான் இந்த உலகத்துக்கே அறிவிக்கிறான். அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? பிரபஞ்சத்தின் அரசன். அது கேட்ட மாதிரி ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் பேரரசனா உருவாகிறாரு. ஜெங்கிஸ்கானோட சாம்ராஜ்யம் எவ்வளவு பெருசா இருந்துச்சு அப்படின்னு தெரியுமா? ஐரோப்பா, ஆசியாவின் ஒட்டுமொத்த நிலப்பரப்புல சுமார் 2,30,00,000 சதுர கிலோமீட்டர் அளவு செங்கிஸ்கானோட ஆட்சிக்கு கீழே இருந்துச்சு.
இன்னும் உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற ரஷ்யா, சீனா, ஹங்கரி, பல்கேரியா, போலாந்து, கசகஸ்தான், உஸ்பெகிஸ்தான், தஜிகிஸ்தான், கொரியா, பர்மா, துருக்கி, ஈராக், ஈரான், பல நாடுகள் செங்கிஸ்கானோட காலுக்கு கீழே இருந்துச்சு. இப்பேற்பட்ட ஒரு பேரரசனோட இறந்து போன உடல் கிடைச்சா கூட எதிரிகள் சும்மா விடுவாங்களா என்ன? இதனாலதான் செங்கிஸ்கான் தன்னோட உடல் எவனுக்குமே கிடைக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்துல ரொம்பவே உறுதியா இருந்திருக்கிறாரு. இதை எப்படி செயல்படுத்தினாருன்னு பாக்குறதுக்கு முன்னாடி, நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் தட்டி விடுங்க. அப்பதான் நான் போடுற எஃபர்ட்ஸ் எல்லாம் நேரா உங்களே வந்து சேரும். செங்கிஸ்கான் இந்தியாவின் மேற்கு பகுதியில இருந்த ஒரு சீன சாம்ராஜ்யத்தின் மேல படையெடுத்து போகும்போதுதான் இறந்து போறாரு. ஆனா அவர் எப்படி இறந்தாரு அப்படிங்கிற கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் சரியான பதில் இல்ல. அவர் போர்ல கொல்லப்பட்டாருனும், பல மாதங்களுக்கு முன்னாடி குதிரையில இருந்து கீழே விழுந்ததால ஏற்பட்ட காயத்தால இறந்து போனாருனும், ஒரு ராணியால கடத்தப்பட்டு கத்தியால குத்தி கொல்லப்பட்டாருனும் பல அனுமானங்கள் சொல்லப்படுது. இப்படி ஏதோ ஒரு காரணத்தால இறந்து போன செங்கிஸ்கானோட உடல் ஒரு பெரும் படையால மங்கோலியாவுக்கு தூக்கி வரப்பட்டு அங்க அவர் பிறந்த ஊருக்கு பக்கத்திலேயே எங்கேயோ வச்சுதான் புதைக்கப்பட்டதா சொல்லப்படுது. ஆனா இந்த ஒரு கூற்றுக்கும் நேர்மாறான கருத்துக்கள் சொல்லப்படுது. அதாவது செங்கிஸ்கானோட உடல் சீனாவுக்கு எடுத்து செல்லப்படல அப்படின்னும், அதுக்கு மாறாக வீரர்கள் தூக்கி சென்றது உடல் இல்லாத வெறும் காலியான சவப்பெட்டி தான் அப்படின்னும் சில வரலாற்று நிபுணர்கள் சொல்றாங்க. இவ்வளவு குழப்பத்துக்கும் காரணம் செங்கிஸ்கான் விதித்திருந்த கடுமையான ஆணைகள் தான். அவர் போட்டிருந்த முதல் உத்தரவு என்ன அப்படின்னா, அவர் சாவ பத்தியோ புதைக்க போற இடத்தை பத்தியோ யாரும் வாய் திறந்து பேசவே கூடாது. அந்த படை வீரர்களுக்கு அந்த ரகசியமான வேலைய எப்படி முடிக்கணும் அப்படின்னு தெல்ல தெளிவான கட்டளைகள் போடப்பட்டிருந்துச்சு. அதன்படி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை வெறும் அந்த இறுதி சடங்குல கலந்துகிட்ட 2000 பேரை கடைசியா கொல்றது மட்டும் இல்ல, செங்கிஸ்கானோட உடல் எடுத்துட்டு போகப்படுற வழியில யாராவது எதிர வந்தாலும் அவங்களையும் கொண்டுட்டு தான் முன்னேறணும் அப்படிங்கறது தான் கட்டளை. குறுக்க வர்றது ஒரு மிருகமா இருந்தா கூட அதை கொண்டுட்டு தான் முன்னேறியே போயிருக்காங்க. இப்படி வழி எல்லாம் ரத்த காவு வாங்கி போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்த செங்கிஸ்கானோட அந்த உடல் புதைக்கப்பட்டதுக்கு அப்புறமா அந்த இடத்துக்கு மேல 1000 குதிரைகள் வரவழைக்கப்பட்டு குறுக்கும் நெடுக்குமா அந்த பகுதி முழுக்க ஓடவிடப்படுது. புதைக்கப்பட்ட தடம் கூட தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஏற்பாடு. இந்த ஆச்சரியமான கட்டளைகள் இத்தோட நின்னு போகல. இது எல்லாத்துக்கும் ஒரு படி மேல செங்கிஸ்கானோட புதைக்கப்பட்ட இடத்தை மறைக்கிறதுக்காக ஒரு ஆற்றையே வழித்தடம் மாற்றி பாய வச்சிருக்கிறதா கூட குறிப்புகள் இருக்கு. என்னது, ஆத்தையே திருப்பி விட்டாங்களா? இத கேட்டதும் கேக்குறவன் கேனையனா இருந்தா காஜல் அகர்வாலும் சோனியா அகர்வாலும் அக்கா தங்கச்சின்னு கூட சொல்லுவான்னு நீங்க நினைக்கலாம். ஆனா செங்கிஸ்கானோட வரலாற்றை பத்தி முழுசா தெரிஞ்சவங்க கண்டிப்பா இத செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா மேற்கு மங்கோலிய பகுதியை கைப்பற்றுவதற்காக செங்கிஸ்கான் யூஸ் பண்ண ஒரு போர் தந்திரம் என்ன தெரியுமா? ஆற்று தண்ணீரை வழித்தடம் மாற்றி ஊருக்குள்ள பாய வச்சு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி எதிரிகளை மூழ்க வச்சுதான். சோ நாம பாத்துக்கிட்டு இருக்கிறது செங்கிஸ்கானோட சரித்திரம் அப்படிங்கறத மறந்துடாதீங்க. இதுல அசாத்தியம் வார்த்தைக்கே இடம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு மேற்கொண்டு முன்னேறுவோம். மங்கோலிய நாட்டு கலாச்சாரத்தின் படி செங்கிஸ்கான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பேரரசரா பாக்கப்படுறாரு. அங்க உள்ள ரூபாய் நோட்டுகள்ல அவர் படம் அச்சடிக்கப்படுறதுல இருந்து நாடு முழுக்க பல இடங்கள்ல அவருக்கு சிலைகள், பிரம்மாண்ட ஓவியங்கள் நிறுவப்பட்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இதனாலேயே அந்த நாட்டு மக்கள் செங்கிஸ்கானோட உடல் கண்டுபிடிக்கப்படக்கூடாதுங்கிற அவரோட கடைசி ஆசைக்கு இன்னைக்கு வரைக்கும் மதிப்பு கொடுத்து அதை தேடுவதையே ஒரு பாவ செயலா பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அவரோட உடல் கண்டெடுக்கப்பட்டா இந்த உலகமே அழிஞ்சு போயிடும் கூட நம்புறாங்க. இதனாலேயே இந்த அசாத்திய தேடல் முயற்சியில பெரும்பாலும் வெளிநாட்டவர்கள் மட்டும்தான் பல நூற்றாண்டுகளா ஈடுபட்டு வராங்க. அந்த காலங்கள்ல எந்த இடத்துல தோண்டணும் அப்படின்னு முடிவு செய்யணும் இல்லையா, அதுக்கு அவங்க பல வரலாற்று ஆவணங்களை ஆதாரமா வச்சுதான் தேடலையே நடத்திருக்காங்க. இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்ததுக்கு அப்புறம் பல செயற்கை கோள்களின் உதவியோட ஏதாவது மனிதனால புதைக்கப்பட்டு அதுக்கப்புறம் மறைக்கப்பட்ட இடங்கள் இருக்கா அப்படின்னு தேடிட்டு வராங்க. நேஷனல் ஜியோகிராபிக் சேனல் இதுக்காக வேலி ஆஃப் கான்ஸ்னு ஒரு பிரத்யேக ப்ராஜெக்டையே உருவாக்கி அதன் ஒரு பகுதியா சாதாரண பொதுமக்களுக்கு சேட்டலைட் இமேஜஸ்க்கான ஆக்சஸ் கொடுக்கப்பட்டு எங்க எல்லாம் சமாதி இருக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல 10,000 மேற்பட்ட பொதுமக்கள் பங்கு பெற்று மங்கோலிய நாட்டின் நிலப்பரப்புல இதுவரைக்கும் 2.5 மில்லியன் இடங்களை மார்க் பண்ணி இங்க எல்லாம் செங்கிஸ்கானோட உடல் புதைக்கப்பட்டிருக்க கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி குறிச்சு கொடுத்திருக்காங்க. இத நேஷனல் ஜியோகிராபிக்கோட எக்ஸ்பர்ட்ஸ் டீம் இன்னும் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி அதுல செங்கிஸ்கான் உடல் இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிற 100 மர்மமான இடங்களை தேர்வு செஞ்சு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு தனி குழுவை அனுப்பி தோண்டி பார்த்திருக்காங்க. ஆனா விளைவு, பல காணாமல் போனவர்களின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டு அதன்
அதன் சம்பந்தமான போலீஸ் கேஸ் க்ளோஸ் செய்யப்பட்டதே தவிர ஜெங்கிஸ்கானோட உடல் மட்டும் கிடைக்கவே இல்லை. இதுக்கு இன்னொரு முக்கிய காரணம், மங்கோலியாங்கிறது 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட மலைகளால் சூழப்பட்ட ஒரு பெரிய நாடு. சோ இதுல எந்த ஒரு தேடலும் அவ்வளவு ஈஸியா பண்ணிட முடியாது. இதனால பெரும்பாலான ஆராய்ச்சியாளர்கள் மங்கோலியா முழுக்க தேடுறதுக்கு பதிலா கெட்டிங்கிற ஒரு மாகாணத்துல மட்டும் அவங்களோட தேடல் படலத்தை நடத்திட்டு வராங்க. ஜெங்கிஸ்கான் பிறந்தது அந்த இடத்துலதான் அப்படிங்கறதால அவர் உடல் அங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு நம்புறாங்க. ஆனா அந்த ஒரு மாகாணமே சைஸ்ல ஒரு ஆஸ்திரியாக்கு சமம். சோ அதுவும் வைக்க போர்ல குண்டூசிய போட்டுட்டு தேடுற கதையா தான் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு சவாலான விஷயம் என்னன்னா, இவங்க தேடிக்கிட்டு இருக்கிற சமாதி எப்படி இருக்கும் அப்படின்னு கூட இவங்களுக்கு தெரியாது. ஜெங்கிஸ்கானோட முன்னோர்களின் சமாதியை வச்சுதான் நாம தேடிக்கிட்டு இருக்கிற சமாதியும் இப்படி இருக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. அதன்படி பூமியின் மேற்பரப்புல இருந்து 20 மீட்டர் ஆழத்துல பட்டு துணிகளால அலங்கரிக்கப்பட்ட அறை ஒண்ணு இருக்கும். அதுக்குள்ள செங்கிஸ்கானோட உடல் ஒரு பெட்டியில வைக்கப்பட்டு அதை சுத்தி ஏகப்பட்ட வைர கற்களும் பொற்சிலைகளும் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாம செங்கிஸ்கான் பயன்படுத்திய விலை மதிப்பில்லாத பல நாடுகளை சேர்ந்த தங்க வைர ஆபரணங்களும் நாணயங்களும் சுத்தி அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். இப்ப புரியுதா ஏன் செங்கிஸ்கானோட சமாதிய இவ்வளவு ஆர்வமா பல நூற்றாண்டுகளா எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு? அந்த அறையின் கூரை பகுதியில ஒரு சதுர கல் பதிக்கப்பட்டு அதுல புதைக்கப்பட்டவரோட பெயர் தங்க வரிகளால பொறிக்கப்பட்டிருக்கும். ஆனா ஜெங்கிஸ்கான் சமாதியை பொறுத்த வரைக்கும் அடையாளம் காட்டக்கூடிய அந்த சதுர கல் பதிச்சிருப்பாங்களா அப்படிங்கறது கேள்விக்குறிதான். ஏன்னா அது கண்டெடுக்கப்படக்கூடாது அப்படிங்கறது தானே அவங்களோட நோக்கம். சோ அந்த கல் மட்டும் பதிச்சிருக்க வாய்ப்பில்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இப்ப வரைக்கும் அந்த சமாதி எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியலையா அப்படின்னு நீங்க கேட்டா, வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் 2 இடங்களை சுட்டி காட்டி அதுல ஒண்ணுலதான் செங்கிஸ்கானோட உடல் இருக்கு அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க. முதல் இடம் புர்கான் கால்துன்கிற புனிதமான ஒரு மலை சிகரம். இங்கதான் செங்கிஸ்கான் ஒரு காலத்துல தன் எதிரிகள் கிட்ட இருந்து மறைஞ்சிருந்திருக்காரு. தன்னோட இறுதி காலத்தை இங்கதான் கழிக்க போவதாகவும் குறிப்பிட்டிருக்காரு. அதே மாதிரி அவரோட வாழ்நாளோட பிற்பகுதியில இந்த மலை சிகரத்தை பொதுமக்களுக்கு தடை செய்யப்பட்ட பகுதியா அறிவிச்சு அதை சுத்தி 24 மணி நேரத்துக்கு படை வீரர்களை பாதுகாப்புக்கு நியமிச்சு வச்சிருந்தாரு. அந்த வீரர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆணை என்ன தெரியுமா? அரச குடும்பத்தை தவிர இந்த மலைக்குள்ள வேற யாரு நுழைஞ்சாலும் அவங்களை அதே இடத்துல கொண்டு போடணும் அப்படிங்கறது தான். சோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும் போது இங்கதான் அவரோட உடல் புதைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்பதானே இந்த தடையெல்லாம், இப்ப போய் தோண்டி பார்க்கலாமே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா இன்னைக்கு இந்த மலைக்கு பெண்கள் போக தடை விதிக்கப்பட்டிருக்கு. சரி, ஆண்களா போய் தோண்டி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த மலையையும் ஒரு வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்டா அனௌன்ஸ் பண்ணி யுனெஸ்கோ இந்த மலையை தொட்டா நீ கெட்ட அப்படின்னு அறிவிச்சு தோண்டி பாக்குறதுக்கு நிரந்தர தடைய போட்டு வச்சிருக்காங்க. முதல் இடம் இப்படின்னா, ரெண்டாவது இடம் முழுக்க முழுக்க ஒரு வரலாற்று குறிப்பின் படி சுட்டி காட்டப்படுது. அதாவது ஜெங்கிஸ்கான் இறந்ததுக்கு அப்புறமா அவரோட அரண்மனையில இருந்து அவரோட சமாதிக்கு அரச குடும்பத்தினர் சிலர் போய் மரியாதை செஞ்சுட்டு வந்ததா குறிப்புகள் இருக்கு. அதன்படி அவங்க அரண்மனையில இருந்து சமாதிக்கு போக சரியா 1 நாள் ஆகியிருக்கு. அப்படின்னா செங்கிஸ்கானோட சமாதி அவரோட அரண்மனைக்கு பக்கத்துலதான் எங்கேயோ இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. இதன் தொடர்ச்சியா 2004 மங்கோலிய தலைநகரான உலான் பாத்தர்ல இருந்து 150 மைல் தூரத்துல உள்ள ஒரு இடத்துல ஜப்பானிய தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் குழு புதைந்து போன ஒரு அரண்மனைய கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த அரண்மனையும் அதன் சுற்றுப்புறமும் 1232 ஒரு சீன நாட்டு பயணி செங்கிஸ்கான் அரண்மனையை பற்றி பதிவு செஞ்சிருந்த குறிப்புகளோட ரொம்பவே ஒத்து போகுது. அது மட்டும் இல்லாம அங்க கண்டெடுக்கப்பட்ட சில மண்பாண்டங்களை கார்பன் டேட்டிங் பண்ணி பார்த்தப்போ அது செங்கிஸ்கானோட காலகட்டத்தை சேர்ந்ததுதான் அப்படின்னு தெரிய வருது. சோ இதுல இருந்து செங்கிஸ்கானோட அரண்மனை தான் அது அப்படின்னு உறுதி செய்யப்படுது. இதே மாதிரி அந்த மற்ற ஒரு குறிப்பும் உண்மையா இருக்குமே ஆனால் செங்கிஸ்கானோட உடல் புதைக்கப்பட்ட இடம் அந்த அரண்மனையில இருந்து 1 நாள் நடந்து போகக்கூடிய சுற்றளவுல தான் எங்கேயோ இருந்தாகணும். சோ அந்த ஒரு நம்பிக்கையோட தான் இந்த தேடல் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. எது எப்படியோ, ஒருவேளை அந்த சமாதி மட்டும் கண்டுபிடிக்கப்பட்டா தொல்பொருள் ஆராய்ச்சி வரலாற்றின் இது ஒரு மிகப்பெரிய சரித்திர கண்டுபிடிப்பா போற்றப்படும் அப்படிங்கறதுக்கு மட்டும் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. மீண்டும் இதே மாதிரி ஒரு வித்தியாசமான வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.